மீண்டும் கதாநாயகியாக களமிறங்கிய யாஷிகா பெரும் எதிர்பார்ப்பில் ரசிகர்கள். R23 கிரிமினல்ஸ் டைரி ராஸ்கல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கௌதம் ராகவேந்திரோட இயக்கத்தில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் 3 மொழிகளில் இந்த திரைப்படம் உருவாகிட்டு வருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தன்னுடைய நண்பர்களோட காரில் போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் மாட்டி யாஷிகாவால் எழவே முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தயாராகி இப்போ நல்ல நடக்க செய்ய இருக்காராம். இவர் இப்போ புது திரைப்படத்தில் கமிட்டாக இருக்காங்க. அந்த திரைப்படம் தான் R23 கிரிமினல் ஸ்டோரி. திரைப்படத்துடைய டைட்டிலுக்கு சம்மந்த மாதிரியே இந்த திரைப்படம் முழுவதும் த்ரில்லரான திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு. தான் நடித்த குடும்ப படத்திற்காக சைம விருது வாங்கிய இளம் நடிகரான ஆதி சுந்தரேஸ்வரர், ஞான கிருக்கன், உன்னால் என்னால் ஆகிய படங்களை நடித்த ஜெகா, சூப்பர் மாடலாக இருந்து சினிமாவில் நுழைந்து கௌதம் மேனன் போன்ற இயக்குநரின் படங்களை நடித்து பாராட்டு வாங்கிய ராகேஷ் சேது, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த திரைப்படத்தில் கதையோட கதாநாயகர்களாக நடிச்சிருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் ரசிகளுடைய மனசை கொள்ளையடித்த யாஷிகாவும் குக்வித் கோமாளி புகழ் பவித்ரா லட்சுமியும் இந்த ரெண்டு கதாநாயகர்களுக்கு ஜோடியாக ஹீரோயின்ஸை நடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ராயப்பன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் பிக் பாஸ் சீசன் 5 வெளியேறிய நம்ப இமானாச்சி நடிக்கிறாரு. இந்த திரைப்படம் ஒரு புதிய கதை. அது மட்டும் இல்லாமல் இதுவரை தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு திரைப்படம் வந்ததில்லை. அந்த அளவுக்கு இதில் ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் கௌதம் ராகவேந்திரா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தலைப்பில் மட்டும் இல்லாமல் திரைக்கதையிலையும் பல்வேறு விதமான புதுமையான ஒரு விஷயத்தை சேர்த்துருக்கிறதாகவும் திரைக்கதையில் இது புது முயற்சி அப்படின்னு சொல்லலாமா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் திரைப்படம் தமிழில் அந்த அளவுக்கு வந்தது கிடையாது. இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது. குறிப்பாக படத்தை பார்க்குறவங்க ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணாலும் திரைப்படத்துடைய மொத்த கான்செப்ட் என்னன்னு அவங்களால சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வர கண் இமைக்காமல் இந்த திரைப்படத்தை பார்த்தாங்க மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து பிடிக்கும். அதாவது தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் த்ரில்லராக வந்த திரைப்படங்கள் கம்மி தான். ஆனால் இந்த திரைப்படம் ஆக்ஷனாகவும் த்ரில்லராகவும் ரொம்ப சஸ்பென்ஷனாக இருக்கக்கூடிய திரைப்படமாக வர இருக்குது அப்படின்னு இந்த திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட பில்டப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் விரைவில் திரைக்கு வரதுக்காக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க.